சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் அபிஷேகமே அபிஷேகம் செய்ய பாவை சோத்தரிப்பே, அபிஷேகம் செய்த பாவை சோத்தரிப்பே, ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாம இந்த இடத்துல மகிமைப்படுத்தும். சிலுவை அங்கிருந்து இங்க வந்ததுக்கு ஒரு கஷ்டம் வெற்றப்படவே மாட்டேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன், அடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன், எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். பரலோக பிதாவே, தேவகுமாரனே, ரட்சிதாவியானவரே, விவேக தேவனே, உம்மை துதிக்கிறோம், தோற்கடிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசம் பண்ணுவர், துதிக்கு பார்த்துவர், துதியினால் புகழப்படுவர், போற்றப்படுவர், மகிமைப்படுத்தப்படுவர், கனப்படுத்தப்படுவர், உயர்த்தப்படுவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. இரக்கமும் மனகுருக்கமும் கருணையும் கிருபையும் தயவு நிறைந்தவரை உம்மை துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லவர், சர்வத்தையும் சிருஷ்டவர், சர்வ ஜீவராசிகளையும் போஷித்து பராமரித்து பாதுகாப்பவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதுல சகலத்தையும் படைத்த தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்திலே ஆண்டவரை கூடியமை ஆராதிக்க, இந்த வேத வசந்தங்களை தியானிக்க, ஜெபிக்க இந்த நேரத்தை திருவையாய் தந்ததற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Come glorify Christ Jesus the King. Majesty, worship His majesty. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified, King of all kings. உம் சித்தம்பே, என்னை நீ நடத்துகிறே. உம் சித்தம்பே, என்னை நீ நடத்துகிறே. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றிக்கொள்ளே. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றிக்கொள்ளே. உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையில அன்புடன் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். காரியங்களை சில காரியங்கள் இக்கட்டான காரியங்களை கேட்பாங்க, நான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்ப இந்த சாட்சியம் கேட்டாப்ல, அப்ப நாங்க எப்படி
ஜப்ப நடத்துறோம், கூட்டம் நடத்துறோம், ஒரு நாள் வாங்க அப்படின்னாங்க. இதுல ஒரு வருஷமும் சொல்லிட்டே இருந்தாப்ல. கடைசியில இந்த நாட்கள்ல கர்த்தர் அந்த நாட்களை நிறைவேற்றி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த குடுகையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் அழைப்பு கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஐயாவுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வாழ்த்தலையும் தெரியப்படுத்துகிறேன். சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்த விசேஷம் 16:15 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். அவருடைய மெல்லிய சத்தனுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை, ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும். எனவே இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி எல்லோரும் ஆண்டு நோக்கி பார்ப்போமா? ஹாலேலூயா, இயேசுவே மை துதிக்கிறோம், ஹாலேலூயா மை சொதரிக்கிறோம். விழித்தெழும் பிசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் இன்றே எழும்பி கட்டிடவா. விழித்தெழும் விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் இன்றே எழும்பி கட்டிடவா. பாவத்தை வெறுக்கும் மனித தேவை, அவையில் நிரம்ப பெற்றோ தேவை. பாவத்தை வெறுக்கும் மனித தேவை, அவையில் நிரம்ப பெற்றோ தேவை. அவையின் பாதை கூவி விழிக்கும் அவி பெற்ற பரிசுத்த தேவை. அவையின் பாதை கூவி விழிக்கும் அவி பெற்ற பரிசுத்த தேவை. விழித்தெழும் விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் இன்றே எழும்பி கட்டிடவா. அம்பிதாவே, நீர் எங்களோடு பேசும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோமே. கிருபியாக இறங்கி நீர் எங்களோடு கூட பேசுகிறாக. ஒன்று கொதுவார் இந்த குப்பை நீ மறைத்து இயேசுவே நீ வெளிப்படுவீராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் பரிசுத்தவரே உதவி செய்கிறாக. அடிமை தாத்திரம் கர்த்தாவே நீர் மகிமைப்படுவீராக. அடிமை சிறுக வேண்டுமே, நீர் பெருக வேண்டுமே. ஓமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. அன்பான உள்ள இந்த நாட்களிலே பல நாட்களாக என்ன வார்த்தை குறித்து தியானிக்கலாம் என்று சொல்லி வாஞ்சித்த பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஒரு இயேசு அறியாத குடும்பத்திலே பிறந்தவன். எங்க சொந்த ஊர் பொச்சையடி. எங்களுடைய தாத்தா எங்க அப்பாவுடைய குடும்பத்திலே தான் தானிலே நடந்தார், இந்து மொழி தலைவராக இருந்தார். இயேசுன்னு பிடிக்கவே பிடிக்காது. எங்க அம்மா அப்பாவுக்கு ஊரு எட்டாமடை. ரெண்டு கோயிலுக்கு எங்க அப்பா தான் நடத்திட்டு இருப்பார்கள், வரி பிடித்து குடம் நடத்துவார்கள். சிறு வயதில் எனக்கு ரொம்ப பக்தி அதிகமாக இருக்கும். ரெண்டு கோயில மிகவும் மிகவும் விழுந்து விழுந்து வணங்குவேன். இந்த சூழலில் 1974 ஐசிய முடித்து வீட்டுக்கு வரும் பொழுது என் வயலகளே ஒரு பயங்கரமான வியாதி. இரண்டு கோயிலும் போய் கண்ணீர் விட்டு அழுது அழுது பிரார்த்தனை பண்ணினேன். எனக்கு சுகம் கொடுத்தால் இந்த கை நாள் நான் என்னெல்லாம் பண்ணுவேன். நிறைய மக்கள் அந்த இயேசு அறியாத மக்கள் சில பொருத்தனை பண்ணுவோம், அதை விட பொருத்தனை பண்ணினேன். எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. எங்க அம்மா சொல்லுவாப்ல,
ஆஸ்பத்திரி அப்படி கூட்டா சொல்லுவேன், நம்ம தெய்வம் நமக்கு உதவி செய்யும், நிச்சயமா உதவி செய்யும் சொல்லி கண்ணீர் விட்டு அழுது அழுது ரெண்டு கோயிலும் மாறி மாறி விழுந்து வணங்கினேன். சுகம் கிடைக்கவில்லை, கை செப்டிக்கு ஆக சூழல் வந்தது, வலி தாங்க முடியாது. அப்பொழுது எங்க அம்மாட்ட சொன்னேன், நம்ம வணங்கின தெய்வம் எனக்கு உதவி செய்யல, ஆஸ்பத்திரி போவோம் என்று சொல்லி ஆஸ்பத்திரிக்கு வரும் வழியில் 8வது முத்தம்மாள் என்கிற ஒரு அம்மா, நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட அம்மாள், சிஎஸ்ஐ சார்ந்தவர்கள் நல்ல அபிஷேகம் பண்ண கத்த கொடுத்திருந்தார், தீர்க்கதரிச வரங்கள் கொடுத்திருந்தார், அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கும். அப்பொழுது எங்க அம்மா என்ன ஆஸ்பத்திரி அழைத்து வரும்பொழுது, அப்ப ஆஸ்பத்திரி புதப்பண்டில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் இருந்தது. நான் கண்ணை விட்டு அழுது வரும்போது எங்க அம்மா கையை பிடித்து குடித்தே வரும்போது என்ன பார்த்தார்கள், மக்களை என்ன அழுத்து போற அப்படி கேட்டாங்க. அப்ப அந்த எங்க அம்மா சொன்னாப்ல, இப்படி கையில வலி, உடனே சொன்னாங்க, வா நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்கு இயேசுனாவே பிடிக்கவே பிடிக்காது, கல்லெல்லாம் விட்டு எறைவேன், பக்கத்துல ஜெபம் நடத்திட்டு இருப்பாங்க, ராத்திரி எழும்பி கல் விட்டு எறைவேன், இவ்விதமா இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக தான் பேசுவேன், எப்பவும் கெட்ட வார்த்தை தான் பேசுவேன் இயேசு ஆண்டவரை பற்றி. அப்படி இருக்க வேலையில இந்த அம்மா வா ஜெபம் பண்ணுன்னு சொல்ல, நான் வரமாட்டேன்னு எங்க அம்மா சொன்னாப்ல, சின்ன ஜெபம் பண்ணி போமா வாயா, அதனால வேண்டா விருப்பாக அங்க வீட்டுக்குள் நுழைந்தேன். ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணினார்கள், ஒரு வார்த்தை கேட்டது, மகனே என்று ஒரு வார்த்தை கேட்டது, உளையான செற்றிருந்த உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சத்தம் கேட்டது. எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம கோயில் கொடை விஷயத்துனா சாமி என்று பயந்து பயந்து ஒடிஞ்சு ஓடுவோமே, இவர் மகனே நீ கூப்பிடுறாரு, எவ்வளவோ கெட்டதுன்னு பேசிருக்கோம், கல்லூட்டி இறந்துருக்கிறோம், இவர் நம்ம தேடி இவர் எப்படி சொல்றாருன்னு சொல்லி எனக்கு ஒன்றும் ஓடலை. கடைசியாக சொன்னார்கள், மகனே 3 நாட்களிலே உடைந்து 7 நாளிலே நீ பூர்ணமான சுகத்தை பெறுவாய் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று சொல்லவும் ஒரு ஐஸ்கட்டியை வச்சது போல இருந்தது, உடனே வலி இல்லை. எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த ஏசியா இஸ்ரேல் தேசத்துல பெத்லேயில பிறந்தவர், இந்த அம்மா சின்ன ஜெபம் பண்ணோடனே உடனே கேட்கிறார, நம்ம கோயில குடலை பெரிய ஆனக்கால் பந்தை வச்சு ஆடுறாங்க சாமி, எல்லாம் பண்ண ஒன்றும் செய்யலையே, ஒன்றும் நடக்கலையே, எம்சியில் ஒரே ஒரே ஆச்சரியம். உடனே எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் வரமாட்டேன் என்று அந்த ஜெப வீட்டிலே உட்கார ஆரம்பித்தேன். எப்பொழுதும் பைபிள் படி, அவன் பைபிள் படித்த ஒன்றும் தப்பு தப்பா வரும், தூக்கம் வந்துடும். அப்பொழுது ஜெபி கரெக்டாக அவங்க சொன்னபடி 3வது நாள் இந்த கலை 4 துவாரம் தன்னால் விழுந்து செத்துமும் பழுப்புமாக வெளியேறியது, எந்த மருந்து போடவில்லை, என்னை தான் ஜெபமடி போட்டார்கள், ஆண்டவரே சொன்னபடி 7வது நாள் எனக்கு பூர்ணமான சொத்தை தந்தார், எனக்கு ஆண்டவர் மேல அன்பு அவர் வர ஆரம்பித்தது. இந்த இயேசு யார்? அதன் பிறகு அந்த சர்ச்சி வாரம் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை தான் அங்கே ஜெபம் நடக்கும், மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சி விடுவாப்ல, இந்த வெள்ளிக்கிழமையும் அந்த செவ்வாய்க்கிழமை உபாசத்தை நான் கலந்து விடுவேன். அப்படி இருக்க வேலையில எங்க அப்பா அவர்கள் சொன்னாப்ல, முள்ள பிடிச்சாலும் முறிய பிடிக்கணும், இனி அங்கே போகாத, நம்ம இயேசுக்கு விரோதமானவங்க, ஒரு காணிக்கை போட்டு போட்டு வந்துருன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாப்புல. உடனே இந்த விஷயத்தை அந்த அம்மாட்ட சொன்னேன், அப்பா சொன்னாப்புல, இன்னைக்கு பாஸ்டிங் ப்ரேயர் கர்த்தர் என்ன சொன்னார் மகனே வா அப்படின்னாங்க. அந்த பாஸ் அந்த ப்ரேயரில் யோபின் சரித்திரத்தை குறித்து சொன்னார்கள், கடைசியாக ஜெபிக்கும் பொழுது சில வாக்குத்தத்தை கொடுத்தார். அப்போ சொன்னார், ஆண்டவர் இயேசு செய்தத மறந்துடாத, ஆனால் நீ உங்கள் அப்பாட்ட சண்டை போட்டுட்டு நீ உங்க அங்க விட்டு வாழ சொல்லல, ஏசு அடிச்சத மறந்து சொல்லி எனக்கு ஆலோசனை கொடுத்தார்கள், அதுல இருந்து 80 சம்மதமா மாறுறேன், இயேசுவும் நோக்கி கூடுவேன், இன்னும் வணங்க ஆரம்பித்தேன். அப்போ சென்ட்ரல் கேம்ல எனக்கு வேலை கிடைத்தது, எப்போ பக்தி பாடம் படிப்பேன், இந்து பாட்டம் படிப்பேன், கிறிஸ்டின் பாட்டம் படிப்பேன், கண்ணி வீட்டு அழுதையே படிப்பேன். அந்த வேலை எனக்கு திருமணத்துக்காக வரங்கள் பார்த்தார்கள், எல்லா கிறிஸ்டின் பொண்ணு தான் வந்தது இல்லையா, இந்து பொண்ணே வரல. அப்படி வேலை தான் எங்க நான் இப்ப மேரேஜ் பண்ணியிருக்கிற என் மனைவி தேவலதாள், ஈசாக்குங்கிற ஒரு பிளவுக்கலை சார்ந்த ஈசாக்குங்கிறவருடைய மகள், அவளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அப்போ ஒரே ஒரு வார்த்தை மாத்தம் சொன்னேன், எங்க அப்பா சொல்லிட்டாப்ல, பொண்ணை கெட்டதுக்காக தான் அவன் வரான்,
இயேசு ஏற்றுக்கொள்ள வரல பார்த்துடுங்கன்னு சொல்லி எங்க அப்பா நல்லா குடிப்பாரு சொல்லி விட்டுருந்தாங்க. அப்போ ஞானசனம் கொடுக்கும் பொழுது, சர்ச்சில் ஞானசனம் கொடுக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, விக்கிரக ஆராதனையை வெறுப்பீராப்னு கேட்கும் போது நான் அப்படின்னு உன்னை தண்ணி வச்சு அப்படி ஆமான்னு சொல்லு அப்படின்னு நாப்பில கடைசியில் அன்னைக்கே ஞானசனம் கொடுத்தாங்க. ஞானசனம் கொடுக்கும்போது எனக்கு மனம் திரும்பவில்லை. எனக்கு ஞானசம் கொடுக்கும் பொழுது இந்தி சாமி தான் மனசில் நினச்சிட்டே இருந்தேன். ஒன்று அடுத்து அன்னையே எனக்கு தாங்கலை என்கேஜ்மெண்ட்டு. அடுத்தது மேரேஜ். மேரேஜ் பண்ண உடனே இந்து கோயில் கூட்டு போயிட்டேன், இந்துவாக மாற்றிவிட்டேன். அவங்க ராதாகிருஷ்ண டெம்பிள் இருந்தது குதிரைமுக்கு எங்கப்பட்ட கர்நாடகாவில் தான் இருந்தேன். அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன். என் மனைவி எந்த தடுப்பும் கொடுக்கலை, எந்த எதிர்ப்பும் பேசலை. என் பின்னால் வர ஆரம்பித்தார்கள். கடைசியாக கர்த்தர் சந்திக்க ஆரம்பித்தார். குழந்தை 5 மாதத்துக்கு குழந்தை அபஷம் ஆகிடும். டாக்டர் சொல்லிட்டாங்க இனி உங்களுக்கு குழந்தைய கிடைக்கா அப்படின்ட்டாரு. ஒவ்வொரு நாள் அழுதுகிட்டே இருப்பேன், வயிற்றில் வயிற்று சொல்லி அழுதுட்டு வேணா நாமத்தை கிடைக்கி கொடுத்து அவளை குடிக்க வைத்தேன். இந்துவ மாத்திர வேலை, ஒரே வலி 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 அழுதுகிட்டே தான் இருப்பாப்ல. கடைசியாக ஒரு நாள் ரொம்ப மிக துக்கத்தோடு கூட தூங்கிட்டு இருக்கும்போது பழம்பிட்டே இருந்த ஆண்டு விட்ட, ஏன் தான் திருமணம் பண்ணதில்லை, இப்படி வேதனையாக இருக்கிற ஆண்டு வர உதவிச்சுன்னு சொல்லி சும்மா அப்படி பொதுமையாக சொல்லிட்டு படுக்கும்போது ஒரு அழகான ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தில் வீட்டுக்காரிய சுற்றிலுமாக ஆயிரக்கணக்கான பாம்புகள். பொச்சேடியில் மருத்துவமனை போகிற வெளியில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் குளிச்சுட்டு இருக்காப்புல கரை அற முடியல, ஆயிரக்கணக்கான பாம்பு. உடனே முடித்து விட்டேன், உடனே யோசிக்க ஆரம்பித்தேன். நம்ம கிறிஸ்டின், நம்ம இந்துவை மாற்றிட்டோம், அந்த தெய்வங்கள் தான் இவ்வளோ கஷ்டப்படுத்தது, ஏன் நம்ம ஏசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது? 9 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு சொல்லிவிட்டாரு என்று அன்னை தான் மனம் திரும்பினேன். ஆலயத்து போக ஆரம்பித்தேன். தினகரனுடைய மீட்டிங் மங்களூர் நடந்தது 1983. அந்த மீட்டிங்கில் போய் பாவத்தை பற்றி பேசினார். நான் கண்ணி விட்டு அழ ஆரம்பித்தேன். பாவ மன்னிப்பை கொடுத்தார். பயங்கரமான வெளிச்சம் வானத்து வந்து இறங்கி வந்தது. என் பாவ மன்னிப்பை கொடுத்தார், பரிசுத்தாவி கொடுத்தார், வீட்டை ஜெபிக்கும் பொழுது அபிஷேகத்தை கொடுத்தார். என் உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டானது. அப்போதே ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க ஆரம்பித்தேன். முதன் முதலாக குசன் என்கிற ஒரு சீனியர் மேனேஜர், மைனிங் மேனேஜர், அவர் தான் ஆண்டு பெண் சொல்றார். எங்கு பார்த்தாலும் எப்போதும் பைபிள் இயேசு இயேசு சொல்லிட்டு தான் இருந்தேன். அதுதான் இப்போது நடந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, விதமாக இயேசு என்ற வாழ்விலே ஒரு நண்பனாக, ஒரு சிநேகிதனாக, ஒரு தகப்பனாக வாழ்க்கையை மாறிவிட்டார். நான் இந்தியா சிமிஷன் அந்த வேலை ரிசைன் பண்ணி இந்தியா சிமிஷன் வந்தேன். 2 குழந்தை கொடுத்தார். எங்கள் அப்பாவுக்கு டிபி ஆதி, டாக்டர்லாம் கைவிட்டாங்க, ஆசைப்பள்ளி ஆஸ்பத்திரியில் விட்டுட்டாங்க. ஜெபத்தில் எங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுத்தார். எவ்வளவு அற்புதங்கள் சொல்ல முடியாது, அவ்வளோ அற்புதங்கள் செய்து குடும்பம். ஒரு நாள் ராம்பாக் எங்கள் இடத்துல இயேசு கிறிஸ்தை பற்றி கிராமத்தில் போய் ஆண்டு பற்றி சொல்லியிருக்கும் போது அந்த கிராமத்தில் 100 மக்கள் ஆண்டவரை பற்றி கேட்டார்கள். ராத்திரி 11 தான் முடிந்து எல்லாத்தையும் ஜோம் பண்ணி முடிக்கும் பொழுது உடனே எல்லாரும் பேர் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கண்ணீர் வந்து கண்ணீராக வந்தது. ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண ஆண்டவரே, இத்தனை ஜனங்களுக்கு ஆண்டவர் பேர் சொல்லியிருக்கிறேன்னு, வீட்டார் அத்தனை பேர் இன்னும் உண்மை ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லி 16:31 அடுத்த வருஷம் மே மாதம் எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் உண்மை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் சொல்லி ஜெபித்தேன். எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அக்காலாம் சாமி ஆடுவார், எல்லாரும் ஒரே வசத்துக்களாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தின் மூலமாக அவரோடு இணைந்து இன்னைக்கு எல்லாரும் ஆத்மாவியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இயேசு கிறிஸ்து செய்த இருக்கிற அந்த அற்புதங்களையும் அந்த சந்தோஷத்தையும் நாம் அடக்கி வைத்து விடாதபடி அநேகமானால் நான் 8 தான் வேலை, அது பிறகு ஃபுல்லா போயிருவேன். எங்கேயா ஊருக்கு போயிடுவேன். ஒரு சைக்கிள் தான் அப்போ இருந்தது, சைக்கிளை போட்டுட்டு கொண்டு போயிடுவேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவருக்குள்ளாக வந்தனால ரெண்டு வாழ்க்கையில் ஆஸ்பத்திரி கொடுத்தார், என் பிள்ளைகளுக்கு சமானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், நல்ல குடும்பத்தை கொடுத்தார், எதை கேட்டாலும் கொடுக்கிறார், இன்பம் கொடுக்கிறார். அருமையானே, இப்படிப்பட்டதான ஆண்டவர் இயேசு என்னோட வாழ்வில் அற்புதார். நான் இயேசுவை அறியாத நாட்களிலே டிஎம்எஸ்க்கு வேலைக்கு போவேன். நேற்றமே தவிர லீவ் என்னைக்கு சிஎம்எஸ் வேலைக்கு போயிருவேன், கூலி வேலைக்கு போயிருவேன். அப்போ பணத்து சம்பளத்துக்கு பதிலாக
கோதுமை கொடுப்பாங்க. அப்படி அந்த இடத்துல ஏகப்பட்ட அந்த சாப்பல் சாப்பல் நிறைய கொர்ஷாப்பெல்லாம் கேட்டு கல் சுமந்து இருக்கிறேன், கல் சுமக்கல அப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழ்களே. பதினொன்றாவது முறையிலும் நான் மத்தியம் சாப்பிட்டது கிடையாது, அவ்வளோ வறுமையான காலங்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி தேய்த்து கொண்ட பிறவே பாவ மன்னிப்பை கொடுத்தார், பரிசுத்த வாழ்வை கொடுத்தார், அவருக்கு என்று செயல்படும்படியான கிருபை கொடுத்தார், ஆசீர்வதித்தார், எந்த நன்மையும் குறைவிடாதபடி திருப்தியாக தருகிறார்.